ஒருத்தர் வந்து வாதம், பக்கவாதம் வந்து அவருக்கு வந்து உடல் உபாதை வரணும், இதுதான் தலையெழுத்து. தமிழ்நாட்டில் பெரிய ஜோசியர் அவர் தான். அந்த கிளைண்ட் யாருன்னா ஓரளவு ஒரு மிகப்பெரிய ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட ஜாதகம் பார்க்குறது அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க, நான் கொடுக்கவே இல்லை. அவர் என்ன அப்படி இப்படின்னு பிடிச்சி ரொம்ப ரொம்ப எல்லாரோடைய நிறைய நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணி அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. சரிங்க வர சொல்லுங்க. அவர் கால் கை ரெண்டுமே இது பண்ண முடியாது. அவங்கள என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு தான் வர்றாங்க எங்கள் வீட்டுக்கு. யோ இப்படி கொண்டாலும் ஏன் தூக்கிட்டு வர்றீங்க, ஃபோனில் பேச சொல்லுங்கள், இல்லை நானும் நேரில் வந்திருப்பேனே, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். அவருக்கு லக்கணம் வந்து ஏஎல்பி கும்ப லக்கணம், எல்லாம் ஜாதகம் தான் பார்த்துட்டு எப்படி இவருக்கு இந்த நரம்பு சம்மந்தப்பட்டது, தலை சம்மந்தப்பட்டது, கால் நரம்பு சம்மந்தப்பட்டது, இது எப்படி வந்துச்சுன்னு நாங்கள் அது ஒரு ஜாதகத்தில் எல்லாம் சொல்லிவிட்டு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து அது ஒரு அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு பின்னாடி அதை இப்போ அந்த விஷயத்தை இதில் சொல்ல வேண்டாம். கடைசியாக நான் என்ன சொன்னேன், கழுத்தில் எதுவும் ஜெயின் எதுவும் போட்டிருக்கீங்களா, பச்சைகள் எதுவும் வச்சுருக்கீங்களா, கையில் மோதனம் போடலை, அப்புறம் பார்த்தா கழுத்தில் ஒரு டாலர் ஜெயின் போட்டிருக்கார், பச்சைகள் போட்டிருக்கார். அந்த பச்சைகள் டாலர் என்ன பண்ணுறாரு, 1,56,000 ரூபாய்க்கு டாலர் வாங்கி போட்டிருக்கார். இது வாங்கி போட்ட மூணா நாள் நல்லா கேட்டுங்கண்ணா, இதுக்கு பச்சைகள் நான் குறைய சொல்லலை, ராசிகளில் நான் குறைய சொல்லலை. இந்த ஜாதகருக்கு இந்த நேரத்தில் நோய் வரணும், இந்த ஜாதகர் என்ன பண்ணுறாரு, 1,55,000 ரூபாய்க்கு வாங்கி போட்ட 1,55,000 ரூபாய் பணம் அவருக்கு பெரிய பணமே கிடையாது, ஒரு மணி நேரத்துக்கு செலவு பண்ணுற காசு அவருக்கலாம். இந்த ராசிகள் வாங்கி போட்டு மூணு நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணுறாரு, ட்ராவல் பண்ணுறாரு, அங்கே போகிறாரு, ஒரு பெரிய ஹோட்டலில் தங்குறாரு, அங்கே ஏதோ ஒரு நிகழ்வில் ஏதோ பண்ணுறாரு, கைகால் வழங்காமல் போடுது. இந்த ராசிகள் எப்போ போட்டிங்கன்னு கேட்குறேன், இந்த ராசிகள் நான் வந்து இதுமாரி இதுமாரி நடக்கிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன், இதுமாரி ஒரு ஜோசியர் போட சொன்னார். எப்படி அதை ஃபஸ்ட்டு கழட்டி வைங்கயா அப்படின்னு சொன்னேன். என்ன கழுத்துங்கிறது மூணாம் வீடு மேஷலக்கணும், மேஷத்துக்கு ஆறாம் வீடு யார், மூணுக்கும் ஆறு கூடயும் புதனாக போயிடுவார். அப்போ கழுத்தில் பச்சைக்கல் போட்டால் என்ன பண்ணணும், நோய் வாய் போட்டுவார். அவர் எங்கே போன்றவர், விருச்சிகத்தில் இருக்கார் புதன், மூணுக்கு அட்டமத்தில் புதன் இருக்கார். கால் கை நரம்பு இழுத்து போச்சு, தலை நரம்பு சுருட்டு எடுத்து போச்சு, வாய் குளறது, வாய் பேச முடியாது. பரிகாரம் பரிகாரம்னு சொல்கிறீங்களே, எனக்கு அதான் சொல்கிறேன்ல, இந்த நேரத்தில் என்ன நல்லதுக்கும் ஒரு நபரை நீங்கள் சந்திப்பீங்க, கெட்டதுக்கும் ஒரு நபரை சந்திப்பீங்க. இது இந்த இடத்துல தான் ஜோதிடம் நிற்குது. இது நல்லதாக கெட்டதாங்கிறது நீங்கள் புரிதல் வரணுயா. நீங்கள் அதான் சொல்லலாம், எத்தனை பேர் இந்த விதியை வந்து சும்மாவே உடவே விடாதுங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் நம்ம பேசுவோம். என்ன அப்படின்னா, 2009 ராமநாதபுரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு பாம்பன் பாலத்தில் வந்து விடிய காலம் 4:30 to 5:30 அந்த பஸ் ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மீன்காரன் மீன் கருவாடு தூக்கிட்டு வந்துச்சு. அந்த அம்மா கருவாட்டு வாடை தாங்க முடியாமல் அந்த எல்லோரும் வயசில் இருக்கவங்களும் பேசி அந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பாலத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவை இறக்கி விட்றாங்க. அந்த நேரம் எப்படி உச்சத்தில் இருக்கு பாருங்க. அந்த அம்மா மட்டும் இறங்கிக்குது, இவங்க எல்லாம் வர்றாங்க. அந்த பாலத்தில் மேம்பாலத்தில் வந்து பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாரும் அடி, ஒன்றா ரெண்டா அண்ணா, 100, 500, 1,000 லட்சம் லட்சமாக சொல்ல முடியும். எதுக்கு தான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது காரணமே அதையா. சரி தயவுசு உணர்த்துங்க ஐயா. 2013 சேலத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு, தஞ்சாவூருக்கு ஒரத்த நாட்டு பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு வர்றாரு, பூர்வீகமான கோவில், ஒரு ஜோசியர் சொல்கிறாரு, நீ குலதெய்வம் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுவாங்கிறாரு. மூணு பேர், அப்பா அம்மா குழந்தை மூணு பேர், அது இவர் யார் டாக்ஸி டிரைவர் 4 வள்ளத்து பக்கத்தில் சாமி கும்பிட்டு திரும்ப வள்ளத்து பக்கத்தில் போகும்போது வள்ளத்தில் கார் ஆக்சிடென்ட், 4 ஸ்பாட் அவுட்டு. நீங்கள் கூகுளில் தேடி பார்த்துக்கலாம், இது எல்லாமே இருக்கும். நீங்கள் சம்பவம் ஒன்று ஒன்று இங்கே எல்லாமே அதை, ஏன்னா இன்றைக்கி நேற்று கிடையாதுங்க, நான் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு பொண்ணுக்கு பின்னாடி ஒன்றுக்கு முன்னாடி ஏன் நடந்துச்சு, ஏன் நடக்கலை, ஏன் நடந்துச்சு. நீங்கள் என்னிட்ட கேட்குறீங்க, நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும், கேட்டால் சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் நாள் யோசிங்க உங்கள் மண்டையை போட்டு. மறுபடியும் கேள்வி மேலே கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள், ஒரு தடவை கேட்டு பாருங்கள்.